அத்தியாயம் பதம் 44. ஸ்வச்சஹ ப்ரக்ருதிதஹ ஸ்னிக்தோ மாதுர்யஸ்தீர்த்த பூர்ணனாம் முனிஹி புனாதி அபாமித்ரம் இக்ஷோபஸ்பர்ச்ச கீர்த்தனைஹி. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய ஸ்ரீல பிரபுபா. ஜெய். ஓ மன்னனே, ஒரு சாது நீருக்கு ஒப்பானவர் ஆவார். ஏனென்றால் அவர் நிர்மலமானவராகவும் இயற்கையாகவே ஈர நெஞ்சு உடையவராகவும், அதாவது கருணை உள்ளம் உடையவராகவும் இருக்கின்றார். அவர் பேச்சினால் அவரோட பேச்சானது நீரோட்டம் போன்ற ஒரு அழகிய ஒளி அதிர்வை ஏற்படுத்துகிறது. இத்தகைய ஒரு சாதுவை தொடுவதால் பார்ப்பதால் அல்லது கேட்பதால், அவரிடமிருந்து கேட்பதால் தூய நீரை தொட்டு ஒருவன் தூய்மை அடைவது போல ஜீவராசி தூய்மை அடைகின்றார். இவ்விதமாக ஒரு சாது ஒரு தீர்த்தஸ்தலம் போல் தன்னுடன் தொடர்பு கொள்ளும் அனைவரையும் தூய்மைப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் எப்போதும் பகவானின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார். ஐயோ, ஸோ நம்ம கடந்த சில தினங்களா உத்தவ கீதை, அற்புதமான ஒரு சம்பாஷணை, உரையாடல் பகவான் கிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் நடந்தது. அதில் பகவான் கிருஷ்ணர் ஒரு சமயம் யது மகாராஜ் அவதூத பிராமணரை சந்தித்தார். அவங்க ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு உரையாடல் நடந்தது. அற்புதமான தத்துவார்த்தங்கள் நடந்த உரையாடலை அந்த யது மகாராஜருக்கும் அவதூத பிராமணருக்கும் நடந்த உரையாடலை உத்தவர் இடத்துல பகவான் சொல்றாரு. அப்படி 24 குருமார்கள் இயற்கையிட்டு இருந்து தான் கற்றுக்கொண்டது, 24 குருமார்கள் தனக்கு இருப்பதாகவும் அவங்ககிட்ட பற்பல அற்புதமான விஷயங்களை கத்துக்கொண்டதையும் அவதூத பிராமணர் யது மகாராஜர் சொன்னாங்க. அப்ப அதுல நம்ம பார்த்தது முதல்ல பூமி, பூமாதேவி. பூமியிட்ட இருந்து நிதானம், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது காற்று. காற்று வந்து எப்போதுமே பற்றற்ற நிலையில், பற்றின்மை, எது மேலும் பற்றுதல் கொள்றதில்லை. அது நல்ல இடத்துக்கும் வருது, கெட்ட இடத்துக்கும் போகுது. அந்த ரெண்டு இடத்துலேருந்தும் அது விலகி இருக்கு. எந்த ஒரு காற்றுக்கு எந்த ஒரு தோஷம் ஆகிறது இல்லை. அது எங்கே பிரயாணம் செய்தாலும் அது நல்ல இடமோ கெட்ட இடமோ அது அதுலேருந்து விலகி இருக்கு. அதுபோல ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு சாது அல்லது ஒரு பக்தர் பூமியை போல நிதானமாக பூமியை, பூமாதேவிடமிருந்து நிதானத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் வைக்கப்பட்டாலும் நம்முடைய நிதானத்தையும் பொறுமையும் கைவிடாது, தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய வேண்டும் பார். ரெண்டாவது காற்றிடமிருந்து நாம் பற்றின்மையை கற்றுக்கொள்ளும். பௌதிக விஷயங்கள் பற்றுதல் கொள்ளாம புகழ்ச்சி, இகழ்ச்சி, மான அவமானம், இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை சமநிலையோடு பாதிக்கக்கூடியவனே ஒரு பக்குவமான பக்தரும் சாதுவுமாவான். அப்ப காற்றிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது பற்றின்மை. ஸோ இன்றைக்கு இது காற்று வந்து இரண்டாவது குரு, முதல் பூமி முதல் குரு, காற்று இரண்டாவது குரு. அந்த பூமியோடு சேர்ந்துதான் மலைகளும் மரங்களும். மலைகள் வந்து மற்றவருக்காக வாழக்கூடியது, மரங்களும் தன்னை வருத்தி கொண்டு எல்லோருக்கும் சேவனம் பண்ணும், எல்லாருடைய நலன் விரும்பியாக. அதே போல ஒரு கிருஷ்ண பக்தன் மலைகளைப் போல வந்து மற்றவருக்காக வாழ்வதும், மரங்களை போல தன்னை வந்து மற்றவருடைய நலனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதும் இந்த மலைகள்ட்டிருந்தும் மரங்கள்ட்டிருந்து நாம் கத்துக்கணும். இப்ப மூன்றாவது குரு ஆகாசம். அவதூத பிராமணர் சொல்றாரு யது மகாராஜ்ட, நான் எனக்கு என்னுடைய மூன்றாவது குரு, நான் சந்தித்த மூன்றாவது குரு ஆகாசம், வானம். அந்த வானத்திட்டிருந்து தான் என்ன கத்துட்டாரு, அந்த வானத்திட்டிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், ஒரு கிருஷ்ண பக்தர் வானத்தை பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம். வானமும் பாத்தீங்கன்னா ஆகாசம் இருக்கு இல்லையா, வானம், அதுவும் எதிலும் பட்டுதல் கொள்றதில்லை. அதுவும் எல்லா விதமான களங்கத்திலிருந்து விலகிதான் இருக்கு. இப்போ காற்று வந்து பயங்கரமான ஒரு புயலை கிளப்பும், பின்பு இடி போல பலத்த இடியும் மழையும் மின்னலும் அடிக்கும், பயங்கரமான மின்னல் அடிக்கும், பயங்கரமான மின்னலும் இடியும் பேரிடி, அப்படியே நம்ம ஹிருதயத்தையே உழுக்கிற மாதிரி இடி, கண்களையே அபகரிக்கக்கூடிய அளவுக்கு மின்னல், அதீதமான புயல். அப்போ ஒரு ஒரு புயல் காற்றோ, ஒரு மழையோ, ஏரிடியோ அல்லது மின்னலோ ஆகாசத்தை பாதிக்கிறது இல்லை. ஆகாசத்திலிருந்து இதெல்லாம் ஏற்படுற மாதிரி நம்ம பார்க்குறோம், ஆனால் ஆகாசம் அதுலேருந்து விலகிதான் இருக்கு. ஆகாசத்திலிருந்து இதெல்லாம் ஏற்பட்டாலும் ஆகாசம் பறந்து விரிந்தது, அதுக்கு எல்லையே இல்லை.
வானத்தோட எல்லையை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த வானம் எங்கும் வியாபிச்சிருக்கு, அதே சமயம் எல்லா விதமான இதுல இருந்து விலகி இருக்கு. அப்போ அவதூத பிராமணர் இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவும் பரமாத்மாவும், இந்த உடல்ல ரெண்டு ஆத்மா இருக்கு, ஒன்று ஜீவாத்மா, இன்னொரு பரமாத்மா. கஷேத்திரம் கஷேத்திரக்கியம் ஆவிர்த்தி சர்வசேத்திரேஷு பாரதா, இந்த உடல்ல ரெண்டு சேத்திரக்கியர் இருக்காங்க. நான் இந்த உடல் வந்து ஒரு களம், கஷேத்திரம், இந்த உடலானது நம்முடைய உடலானது ஒரு கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துல ரெண்டு கஷேத்திரக்கியம், இந்த உடலை இந்த கள இந்த உடல் ஒரு களம் போல, ஒரு நிலம் போல. இது உல இந்த நிலத்தை அறிபவன், இந்த களத்தை அறிபவன் ரெண்டு பேர், ஒன்று ஜீவாத்மா, இனி ஒன்று பரமாத்மா. ஜீவாத்மாவாகிய நாம இந்த உடலை மட்டுமே அறிய முயற்சி பண்றோம். இந்த உடலை மட்டும்தான் நம்மளால் அறிய முடியும். என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய என்னுடைய உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை என்னால் உணர முடியும். ஆனால் சர்வசேத்திரேஷு பாரதா, எல்லா ஜீவன்களும் இருக்கிறதும் பரமாத்மா அறிவார். அதனாலதான் ஜீவாத்மா, அணு ஆத்மா, பரமாத்மா, விபு ஆத்மா. அப்போ ஜீவாத்மாவுடைய நாம அழகா கிருஷ்ண கீதையில சொல்றாரு, நித்திய சர்வகத ஸ்தானு, நித்யா நித்தியமானவன், சர்வகதா எங்கும் வாழ்பவன், நிலையானவன். ஆத்மா நித்தியமானது, நிலையானது, எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடியது. எப்படி ஆகாசம் எங்கும் வியாபிச்சிருக்கோ அது போல ஆத்மா இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஆத்மா இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கு. எனக்கு கையில ஒரு அடிபட்டவனே எனக்கு வலிக்குது, அந்த வலி என்னால தாங்க முடியும். தட் மீன்ஸ் அந்த கான்சியஸ்னஸ், உணர்வு முழுவதும், உணர்வு மூலமாக ஆத்மா உடல் முழுவதும் பரவி இருக்கு. அப்போ ஆத்மாவே ஆதாரமானது. அப்போ ஆகாசம் இருந்து நம்ம கற்றுக்கொள்வது அந்த ஆத்மா இந்த உடல்ல இருந்து வேறானது. இதெல்லாம் நடந்தாலும் ஆகாசத்துல எவ்வளவு நடந்தாலும் அது ஆகாசத்தை பாதிக்கிறது இல்லை. வானத்துல இடி மின்னல் என்ன ஏற்பட்டாலும் அது வானத்தை பாதிக்கிறது இல்ல, ஆகாசத்தை பாதிக்கிறது இல்லை, ஆகாசம் அதுல இருந்து விலகிதான் இருக்கு. அது போல இந்த உடலுக்கு என்ன நடந்தாலும் அது ஆத்மாவை பாதிக்காது. அழகா கிருஷ்ண கீதையில சொல்றாரு, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா, ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது, இந்த உடலை என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ இந்த ஆத்ம ஜானம், ஆகாசத்தை காணும் பொழுது நாம் ஆத்மாவை நினைவில் கொள்ள வேண்டும். நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மா. எப்படி ஆகாசம் எங்கும் வியாபிச்சிருந்தாலும் அது தனித்து இருக்கோ, அது போல ஜீவாத்மா இந்த உடல் இருந்தாலும் இந்த உடல்ல இருந்து விலகியே இருக்கு. அது போல ஜீவன் கூட பரமாத்மாவும் வியாபிச்சிருக்காரு, பரமாத்மாவும் இந்த சரீரத்தில் இருக்காரு, அவரும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்போ ஆகாசம் நாம் கற்றுக் கொடுக்கூடியது ஒரு ஜீவாத்மாவை நம்ம இந்த இரட்டிப்பு தன்மையிலிருந்து விலகி இருக்கணும். எப்ப இந்த இரட்டிப்பு தன்மை வருது? நான் இந்த உடல் நினைக்கும் போதுதான் இல்லையா. நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கும் போது இன்பம், அப்புறம் துன்பம், லாபம், அப்புறம் நஷ்டம். இது அழகா சொல்றார் பிரபுபாதரு. அவர் உபன்யாசங்கள் அடிக்கடி அழகா இந்த ஸ்லோகம் கோட் பண்ணுவார். அற்புதமான ஒரு ஸ்லோகம் பாகவதத்துல நாரத முனி அவர் சொல்றார், தஸ்யைவஹேதோ பிரஜதைவ கோபிதோ நலப்யதே பிரமதாமுபரியதஹ கோபிதோ. இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறோம், சந்தோஷம் வருது, ஏத்துக்கிறோம். நம்ம யாரும் கஷ்டத்தை விரும்புறதுல ஆனாலும் கஷ்டம் வருது இல்லையா. இதுதான் இயற்கை. இந்த உலகம் எப்படி எப்படி இயங்கிட்டு இருக்கு பாருங்க, எப்படி நம்முடைய கர்மா நம்முடைய செயலுடைய விளைவு பாருங்க. நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறது இல்லை, விரும்புறோம், சந்தோஷத்தை விரும்புறோம், சந்தோஷம் வருது, சந்தோஷமா ஏத்துக்கிறோம். எப்படி சந்தோஷம் தானா வருதோ அதை ஏத்துக்கிறோமோ அது போல கஷ்டமும் வரும், அதையும் ஏற்றுக்கொள்ள பழகினுங்கிற நல்ல பெதை பிரமதா முபரி நல்ல பெதை துக்கவ தன்யத சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்பசலம். இது இயற்கை. இன்றைக்கு இன்பம்னா நாளைக்கு ஏதோ ஒரு துக்கம் இருக்கும், நாளைக்கு துன்பம்னா அடுத்த நாள், இது காலப்போக்கில் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை பொறுத்து கொள்ள பழகணும். இதை வந்து இதனால பாதிப்படையக்கூடாது. அப்ப எப்ப பாதிப்பு வரும்? நான் இந்த சரீரம் நினைக்கும் போதுதான். நான் இந்த உடல் நினைக்கும் போது என்னை புகழ்ந்துட்டாங்க அப்படியே உச்சி போகிறது போயிடும். அதை என்னை திட்டாங்கன்னா நான் அழுதுட்டு போகிறது, என்ன இப்படி சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இரட்டிப்பு தன்மை நான் இந்த உடலோடு என்னை அடையாளப்படுத்திக்கிறதுனால, நான் இந்த உடல் என்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறதுனால தான். ஆனால் இந்த சரீரோட ஆத்மான்னு வந்து ஆத்மாவுக்கு ஏது மான அவமானம், ஆத்மாவுக்கு ஏது மான அவமானம், ஆத்மாவுக்கு ஏது நல்லது கெட்டது, ஆத்மாவுக்கு ஏது பிறப்பு இறப்பு, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்ப ஆத்மாவுக்கு இன்ப துன்பம் கிடையாது, ஆத்மாவுக்கு லாப நஷ்டம் கிடையாது, ஆத்மாவுக்கு விருப்பு விருப்பு கிடையாது. நாம் இந்த உடலோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த இரட்டிப்பு தன்மையால சிலப்ப சந்தோஷம், சிலப்ப துக்கம், சோஷதி காங்கசதி, நேற்று பார்த்ததே சிலப்ப கவலைப்படுறது, சிலப்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஆகாசம் எவ்வாறு இதுக்கெல்லாம் இருந்து
எங்கும் ஆகாசம் எங்கும் வியாபித்திருந்தாலும் எப்படி அது அந்த இயற்கையோட இதுக்கெல்லாம் வேறுபட்டு அதுல இருந்து விலகி இருக்கோ, அது போல ஜீவாத்மாவுடைய நாம இந்த சரீரத்தில் இருக்கோம். இந்த சரீரத்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து அதுல இருந்து நாம் விலகி அதில் நம்மளோடு அடையாளப்படுத்தி கொள்ளாம, இந்த உடலோடு அடையாளப்படுத்தி கொள்ளாம, நான் இந்த சரீரில் நம்ம ஆத்மாங்கிற தளத்துல நிலை பெற்றிருக்கும் பொழுதுதான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை. அப்ப நேத்து நம்ம சித்திரகேது மகாராஜோட கதை பார்த்தோம். சித்திரகேது மகாராஜா அவர் பெரிய ராஜாவா இருந்தார் சூரசேன நாட்டுக்கு. ஆனா அவருக்கு எப்பவுமே கவலை இருந்துட்டே இருந்து, இந்த கதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க பாகவதத்துல, சித்திரகேது எப்பவுமே கவலையிலே இருந்தார். காரணம், அவருக்கு குழந்தை இல்லை, நிறைய மனைவி இருந்தாங்க ஆனா குழந்தை இல்லை. அப்போ ஒன்னா அவருடைய சபைக்கு அங்கீர மகரிஷி வந்தார், அங்கீர முனிவர். அப்ப அங்கீர முனிவருக்கு புரிஞ்சுட்டாரு சித்திரகேது வந்து சந்தோஷமா இல்ல, அவர் எப்பவுமே கவலையிலே இருக்காரு. காரணம், அவர் அறியாமையில் இருக்காரு, தன் இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டார். நான் இந்த உடல் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு புத்திரன் இல்லை, என்னுடைய இது எனக்கு வந்து அந்திம கிரியெல்லாம் யார் பண்ணுவாங்க, எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை யார் ஆளுவாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத கவலைகள். அப்போ அங்கீர மகரிஷி அவரை வந்து ஆசீர்வதிச்சாரு, உனக்கு உன்னுடைய 100வது மணிக்கு உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும், ஆனால் அந்த குழந்தையினால உனக்கு சந்தோஷம் வரும், துக்கமும் வரும்னு. சித்திரகேதுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது குழந்தை கிடைச்சது பெரும்பாக்கியம் அல்லவா, அப்படி அவர்கிட்ட ஏத்துக்கிட்டாரு. என்ன, குழந்தை சொன்ன பேச்சு கேட்டால் நல்ல பிள்ளையா வளருவான், இல்லாட்டி அந்த பையன் துக்கத்தை தருவான், மோசமாக வளர்ந்தானா, எனக்கு பிள்ளை இல்லாததுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லன்னு பிரார்த்தனை பண்ணார். ஏன்னா அங்கீர மகரிஷியும் அவருக்கு ஒரு அவருடைய அருளால் ஒரு அழகான பையன் பிறந்த, அழகான ஆண் குழந்தை. சித்திரகேதுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம், முதல்ல கவலை இப்போ சந்தோஷம், ஏன்னா குழந்தை பிறந்துருச்சுடியா. எப்பவுமே அந்த குழந்தை கூட விளையாடுறது, அந்த குழந்தையை மடியிலையும் மார்பிளையும் தோல்லையும் போட்டுக்கிறது, மாறி மாறி முத்தம் விடுவது ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இப்போ இந்த ஜட உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா, ஒருத்தருக்கு சந்தோஷம் இன்னொருக்கு துக்கமா இருக்கு, ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு துக்கமா இருக்கு. ஐயோ, அவங்களுக்கு மட்டும் அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்களே, எனக்கு அது கிடைக்கலையே. அப்போ சித்திரகேதுடைய மற்ற மனைவிகள், இந்த ஒரு மனைவிக்கு மட்டும் குழந்தை வந்தது, மற்ற மனைவிகளுக்கெல்லாம் துக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா மன்னர் அவன் மேல மட்டும் கவனமா இருக்காரு, அவகிட்ட அன்பா இருக்காரு, அந்த குழந்தைகிட்ட அன்பா இருக்காரு. அப்ப இந்த குழந்தை இருந்ததுன்னா நமக்கு மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது. அப்ப இந்த குழந்தையை கொண்டுடலாம் திட்டம், இப்ப குழந்தையை வசம் வச்சு கொண்டுடுறாங்க இந்த மற்ற மனைவிகள்லாம். இந்த குழந்தை இறந்த போனே திரும்பி சித்திரகேது துக்கத்துல ஆயிட்டார். முதல்ல துக்கம், அப்புறம் சந்தோஷம், ஹர்ஷ ஸ்லோகா. அந்த குழந்தையோட பேரே ஹர்ஷ ஸ்லோகா. ஹர்ஷா அப்படின்னா சந்தோஷம், ஸ்லோகானா துக்கம். முதல்ல அந்த குழந்தை சந்தோஷம் கொடுத்தது, இப்ப துக்கம் கொடுத்தது. சித்திரகேது முதல்ல சந்தோஷமா துக்கமா இருந்தாரு, அப்புறம் சந்தோஷம், குழந்தை வந்து சந்தோஷம், இப்ப திரும்பி துக்கம். இதுதான் வாழ்க்கை, அப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கு. இப்ப சித்திரகேது ஒரே கவலை, அவருக்கு எல்லாமே இருக்கு, ராஜ்யம் இருக்கு, பரிபாலனங்கள், மந்திரிகள், சேனைகள் எல்லாம் இருந்தா கூட அவருக்கு இப்ப சந்தோஷம் இல்லை. முன்ன மாதிரி திரும்பி கவலை ஆயிடுச்சு, அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. இந்த தடவை அங்கீர மகிழ்ச்சி நாரதமுனி ரெண்டு பேர் வந்தாங்க. நாரதர் அந்த குழந்தைய பேச வச்சார். நாரதோட கருணையினால சித்திரகேதுடைய குழந்தை எழுந்து பேசியது. சித்திரகேது குழந்தை எழுந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, குழந்தைக்கு உயிர் வந்தது. நாரதருடைய கருணையினால குழந்தைக்கு உயிர் வந்து போய் குழந்தைய எடுத்து மார்போட அணைச்சிக்கிட்டேன், அணைச்சு மாறி மாறி முத்தமிட்டார். கண்ணா எங்கடா போனேன், அப்பாட்ட ஏண்டா சொல்லாம போனேன், ஏண்டா அப்பா விட்டு போனேன் அப்படின்னு அழுது குழம்பி குழந்தைய எடுத்து அப்படியே இப்ப சந்தோஷம், இப்ப திரும்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. முதல்ல துக்கம், அப்புறம் சந்தோஷம், அப்புறம் துக்கம், இப்ப திரும்பி சந்தோஷம். பின்ன அந்த குழந்தை நாரதர் கருணையினால இப்ப குழந்தை உயிர் மட்டும் போயில, குழந்தை பேச ஆரம்பிச்சது. அந்த குழந்தையோடைய சரீரத்தில் உள்ள ஆத்மா பேசியது. அவர் பார்த்து கேட்டது, சித்திரகேதுவை பார்த்து அந்த குழந்தை, நீ யாருன்னு கேட்டுச்சு. நீ யாரு? நான் தாண்டா கண்ணா உன் அப்பா. சித்திரகேது சொன்ன, நான் தாண்டா கண்ணா உன் அப்பா. ஓ, நீங்க எனக்கு எத்தனாவது அப்பா? அந்த குழந்தை கேக்குது சித்திரகேதுவை பார்த்து, நீ எனக்கு எத்தனாவது அப்பான்னு கேட்டு. சித்திரகேதுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் சின்ன குழந்தை நம்மளை பார்த்து நீ எத்தனாவது அப்பான்னு கேட்டா எப்படி இருக்கும், ஷாக் ஆகிடும்ல, அப்படியே அதிர்ச்சி ஆகிடும், என்னடா இந்த மாதிரி கேட்டானே. இப்போ சித்திரகேதுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன இந்த குழந்தை எத்தனாவது அப்பான்னு கேட்குது. இந்த குழந்தை திரும்பி பேசிச்சு, இதுக்கு முன்னாடி நான் நிறைய அப்பா பார்த்துருக்கேன், பூனா அப்பா, நாய் அப்பா, ஒட்டங்கா அப்பா, இந்த மாதிரி நிறைய அப்பாலாம் பார்த்துருக்கேன், நீ எந்த அப்பான்னு கேட்டு. சித்திரகேதுக்கு ஒரே குழப்பம், இப்போ என்னடா இந்த குழந்தை என்னென்னமோ சொல்லுது, பூனா அப்பா, யானை அப்பா, நாய் அப்பா, ஒட்டங்கா அப்பான்னு. அப்ப நாரதர் சொன்னார், சித்திரகேது நீ இப்ப பேசுறது உன் குழந்தையோடைய சரீரத்தில் உள்ள ஆத்மா இடத்துல. இந்த ஆத்மா ஏற்கனவே பற்பல சரீரங்கள் மாறி இருக்கு, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், இந்த மாதிரி பற்பல சரீரம் மாறி உடல் மாறி இப்போ உனக்கு மகனாக பிறந்து, அதனால இதுக்கு முன்னாடி பல தந்தையை அது பார்த்துருக்கு. அப்ப இதெல்லாம் தற்காலிகமானது, இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கும், உடல் மாற்றமுடையது, உடல் மாறிக்கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாமே மாற்றமுடையது, ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை, ஆத்மா நித்தியமானது அப்படின்னு ஆத்மீக தத்துவங்களை போதித்தார்.
இந்த சித்திரகேதுவுக்கு அறியாமையிலிருந்து விடுபட்டார். இன்பம் துன்பம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு மான அவமானம் எல்லாத்தையும் கடந்து மிக உன்னதமான பக்தரான நாரதருடைய கருணினார். அப்போ நம்ம இந்த சரித்திரங்கள்லாம் எதுக்கு படிக்கிறோம், ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா மைண்டு நம்ம மனசு இருக்கே அது ரொம்ப மோசமானது, அது ஏமாத்திட்டே இருக்கும் நம்மளை வந்து. ஏன்னா நான் இந்த உடல்ல தான் இருக்கேன், ஆத்மாவாகிய நான் இந்த உடம்புல இருக்கேன், எனக்கு இந்த உடம்பு மேல ரொம்ப அட்டாச்மெண்ட், நான் பண்றதுல இந்த உடம்புக்காக தான் பண்றேன். அப்போ அது ரொம்ப இந்த உடல் மேல உள்ள பற்றுதல் வலுவாக இருக்கணும். நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இந்த உடல் மேல அசையாத பற்றுதல், வலுவான பற்றுதல். அதனால உடலுக்கு ஏதோ ஒண்ணு நம்மளால தாங்க முடியாது. இந்த உடலுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, இந்த உடல் சார்ந்த உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஏதோ இதை நம்ம தாங்க முடியாது. காரணம் அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட், பற்றுதல். அப்போ இந்த பற்றுதலை நாம் துண்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வந்து நித்தியமான ஆனந்தத்தை அனுபவிக்கும். உறவுகள் நட்புகள்லாம் இருக்கணும், ஆனா பற்றுதல் இருக்கக்கூடாது. இதுதான் தாமரையிலே தனி மாதிரி ஆகாசத்திலிருந்து கற்றுக்கொள்ளும். ஆகாசம் எங்கும் வியாபிச்சிருக்கு, அதே சமயத்தில் அது எதுவும் கலக்கிறது இல்லை. மிடி மின்னல் மழை எல்லாம் ஆகாசத்துலேருந்தா பெய்து வருது, ஆனால் ஆகாசம் அதுலேருந்து விலகிதான் இருக்கு, அதுலேருந்து சம்மந்தப்படுறது. அது போல ஜீவனாகிய நாம இந்த உடல்லேருந்து நான் வேறானவன், நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடலிலிருந்து வேறானவன், நான் ஆத்மீகமானவன், நித்தியமானவன் என்று நாம் தினமும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நித்தியம் பாகவத சேவையா தொடர்ந்து பாகவதம் படிச்சுக்கிட்டே இருக்கும். ரோபார் புஸ்தகத்தை படிச்சு 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மனசு இருக்கே அது ஏமாத்திட்டே இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படியே படிச்சதெல்லாம் எல்லாம் புத்தி நாசம் புத்தி நாசம் அப்படின்னா சரி எல்லாம் மறந்து போயிடும். அதனாலதான் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். இது ஆகாசம் கற்றுக் கொடுப்பது. நாம் பௌதிக விஷயங்கள் விலகி இருக்கணும். எப்பொழுதும் நாம் பற்றின்றி நான் இந்த சரீரமில்ல நான் ஆத்மா என்பதில் கவனமாக, இந்த உடல் இருந்தாலும் நான் இந்த உடல் வேறு வேறு என்பதை நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பின்பு நாலாவது குரு வந்து அழகா இந்த ஸ்லோகம் பார்த்தோம். அற்புதமான ஒரு ஸ்லோகம், ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். அவதூத பிராமணர் சொல்ற, என்னுடைய நாலாவது குரு யாருன்னா நீர். நீர் தண்ணீர் இருக்கு இல்லையா, நீர் தான் என்னுடைய நாலாவது குரு. இந்த நீர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம், அற்புதமான ஒரு தத்துவம் சொல்ற. இந்த நீர் மூலமா கற்றுக்கொள்ற நீர் வந்து அசுத்தமே கிடையாது. தண்ணீருக்கு என்னைக்குமே அசுத்தம் கிடையாது. தண்ணீர் தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். தண்ணிக்கு ஒரு நாளும் கலங்கம் கிடையாது. அது ஓடு கூட நீர், ஓடை நீர், ஓடை ஆகட்டும் கிணறாகட்டும் எதுவுமே வந்து வாட்டர், தண்ணீருக்கு வந்து தோஷம் கிடையாது. நீருக்கு வந்து என்றைக்குமே தோஷம் கிடையாது. அதனால நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்க, தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காதுன்னா சொல்லுவாங்க. அப்ப தண்ணீருக்கு ஒரு நாளும் தோஷம் கிடையாது. தண்ணீர் நம்மளை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கும். தண்ணீர் கலங்கமற்றது, நீரானது கலங்கமற்றது. அது எப்பொழுதும் நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப குளிர்மையானது, குளுமையானது அது. அந்த நீர்ன்றது கத்துக்கிறது என்னன்னா, ஒரு சாது ஒரு கிருஷ்ண பக்தன் நீர் மாதிரி இருக்கணும். நீர் மாதிரி இருக்கிறது எப்படி, ஒரு கிருஷ்ண பக்தன் தண்ணீர் மாதிரி கலங்கம் இல்லாதவனா இருக்க வேண்டும். தண்ணீர் எவ்வாறு கலங்கப்படுவதில்லையோ, இப்போ கங்கா நதி இருக்கு இல்லையா, கங்கா நதி பதித பாவனி ரொம்ப தூய்மையானது, அப்படியே ஆக்ரோஷமாக ஓடி வரும் இமயமலையிலிருந்து. கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி தாமிரபரணி இதெல்லாம் புனித நதிகள். இதுல வந்து குப்பைகள் மிதந்து வந்தாலும் சரி, சவம் மிதந்து வந்தாலும் சரி, மலம் மிதந்து வந்தாலும் சரி, அதையெல்லாம் விலக்கிட்டு யாத்திரா போறக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் அதுல குளிப்பாங்க. பக்தர்களாகட்டும் சாதுக்களாகட்டும் இந்த உலகத்துல தீர்த்த யாத்திரை போறவங்க எல்லாரும் போய் புனித நதியில நீராடுவாங்க. இதனால இன்றைக்கு கூட ஆன்மீகத்தை முழுமையா தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, இந்த புனித நதியில போய் நீராடுறது எங்களை புனிதப்படுத்தும்னு எல்லாருமே நம்புறாங்க. ஒரு சாதாரண பாமர ஜனங்கள்ல இருந்து ஆன்மீகம் தெரியாதவங்க, தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, ஏது தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, புனித நதியில போய் நீராடினா நான் புனிதமாயிடுவேன், என் பாவங்கள்லாம் போயிடும், நான் சுத்தமாயிடுவேன், என்னை பரிசுத்தமாக்கிடும், கங்கையில போய் ஸ்நானம் பண்ணா என் பாவமெல்லாம் போயிடும், யமுனால போய் குளிச்சா என்னுடைய பாவமெல்லாம். இப்படி எண்ணற்ற ஜனங்க தீர்த்த யாத்திரை போய் புனித நதியில நீராடி தன்னை புனிதப்படுத்திக்கிறாங்க. அப்ப நதிகள்ல என்ன கலங்கம் ஏற்பட்டாலும் நதிகள் அது கலங்கமாகும். தண்ணீர் ஒருபோதும் கலக்கமடையாது, கலங்காது. அப்ப தண்ணீர் கலங்கம் அல்லாதது, குளுமையானது, அந்த ஒரு ரொம்ப ஒரு குளிர்ச்சியான ஒரு தண்ணீர் வாட்டர். அது போல ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு சாது, ஒரு தண்ணீரை போல கலங்கம் இல்லாதவனும் காருண்யமான கருணை குணம் உள்ளவனாக, இரக்க குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இது வந்து தண்ணீர் இருந்து கத்துக்கிட்டோம். அப்ப அந்த மாதிரி ஒரு பக்தர் எப்படி தண்ணீரானது தன்னோட சம்பந்தத்துல வர எல்லாத்தையும் புனிதப்படுத்திடுமோ, தண்ணீரானது
எப்படி எல்லாத்தையும் புனிதப்படுத்திருமோ அது போல ஒரு தூய்மையான பக்தருடைய சங்கம், ஒரு தூய்மையான பக்தருடைய சங்கத்துல அவங்க அவங்க அவங்கள தரிசனம் பண்றதுனால ஒரு சுத்த பக்தன், ஒரு தூய்மையான பக்தனை, கலங்கம் இல்லாத பக்தனை தரிசனம் செய்வதால, அவங்ககிட்ட இருந்து கேட்கறதுனால, அவங்களை தொடுவதால, அவங்களுக்கு சேவனம் செய்யறதுனால நாம் எல்லா விதமான கலங்கத்திலிருந்து விடுபட்டுரும். இது அழகா மகாபாரதத்தில் சொல்லுவார் யுதிஷ்டர் மகாராஜ். விதுரர் மகாபாரத யுத்தம் தொடங்கின உடனே, அந்த யுத்தம் தொடங்க போகுது, விதுரர் எவ்வளோ அறிவுரை சொல்லுவார். திருதராஷ்டிர மன்னன் தன்னுடைய சகோதரன் திருதராஷ்டிரனுக்கு எப்பெல்லாம் அவன் அதர்மத்தின் வழியில் நடக்கிறானோ அப்பெல்லாம் அறிவுரை சொல்லுவார். உன் மகன் துரியோதனன் பேச்ச கேட்காத, துரியோதனன் வந்து அசுர குணம் உள்ளவன், அவன் நல்லவன் கிடையாது, அவன் சொல்றதெல்லாம் நீ செய்யக்கூடாது, உன்னுடைய வம்சத்துக்கே அழிவு வந்துடும் பல முறை விதுரர் எச்சரிப்பார். ஆனா திருதராஷ்டிரோ தன் சகோதரனுடைய பேச்சையும் கேட்காம தன் மகன் மேல கூட்டு பாசத்தினால, பின்ன தனக்கு அப்புறம் தன் மகனை அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அலங்கரிக்க வேண்டும் என்ற ஆசையினால தன் மகன் செய்கிற எல்லா அக்கிரமங்களுக்கும் உடந்தையாது. ஒரு முறை மிக இழிவான வார்த்தையால, ரொம்ப மோசமான வார்த்தையால துரியோதனன் விதுரரை திட்டுவார். நீ நான் ஏன் நான் போடுற சாப்பாடை சாப்பிட்டு நீ எனக்கு துரோகம் பண்ற, எனக்கு எதிராக நீ பேசுற, பாண்டவர்களுக்கு சாதகமா இருக்குன்னு ரொம்ப மோசமான வார்த்தைகளால தன் சிற்றப்பா என்றும் கூட பார்க்காம ரொம்ப இழிவான வார்த்தையில திட்டுவார் துரியோதனன். அப்ப விதுரர் அந்த பதவியை துறந்த, இந்த பதவி இருக்க போய் தான் இவெல்லாம் இப்படி பேசுறான், எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இந்த பதவியெல்லாம் அமைச்சர் பதவியை துறந்தார். அமைச்சர் பதவியை துறந்து அப்போது கூட ரொம்ப கருணையோட திருதராஷ்டிரருக்கு அறிவுரை சொன்னார். ஆனா இந்த மகாபாரத யுத்தம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சவனே விதுரர் தீர்த்த யாத்திரை போனார், பல பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போனார். ரிஷிகேஷ், ஹரித்துவார், கயா, பத்ரிநாத், பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரையெல்லாம் போயிட்டு மகாபாரத விதுரர் திரும்ப வந்து மகாபாரதம் எல்லாம் முடிந்து யுதிஷ்டர் மகாராஜ், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியார் யுதிஷ்டர் தர்மம். ஸோ யுதிஷ்டர் மகாராஜ் விதுரரை பார்த்த உடனே சாஷ்டாகமா அவர் பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணாரு. அப்போ அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் யுதிஷ்டர் மகாராஜ், பாகவதத்துல அற்புதமான ஒரு ஸ்லோகம். தீர்த்தி குரு வந்தி தீர்த்தானி, விதுரரே நீங்க ஒரு மகாத்மா, நீங்களே ஒரு தீர்த்தம், நீங்களே தீர்த்த யாத்திரை போகணும், நீங்களே ஒரு தீர்த்தம். யாரெல்லாம் உங்களை பாக்குறாங்களோ, உங்ககிட்ட பேசுறாங்களோ, உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குதோ, உங்களை தொடரவங்க, உங்களோட பழகிறவங்க, நீங்க சொல்றதை கேட்கறவங்க எல்லாரும் புனிதம் அடைவாங்க, உங்களை தரிசனம் பண்றதுனால எல்லாரும் புனிதம் அடைவாங்க. அதனால நீங்க தீர்த்த யாத்திரை போனது ஒன்றும் அவ்வளவு முக்கியமானது இல்லை, காரணம் நீங்களே ஒரு தீர்த்தம் தான், ஒரு தூய்மையான கிருஷ்ண பக்தர், ஒரு தீர்த்தம் போல புனிதமான தீர்த்தம் அவர். அப்ப அந்த சுத்த பக்தரை தொடுவதால, பார்ப்பதால, பேசுறதுனால, அவர்கிட்ட கேட்கறதுனால உடனடியாக நாம் புனிதம் அடைவோம். இது பாகவதத்துல ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு. கங்கையில கூட பல முறை போய் குளிச்சாதான் நம்ம தூய்மை அடைவோம், கங்கையில போய் பல முறை குளிக்கணும். இது ஒரு அழகான ஒரு ஜோக்கு உண்டு. ஒரு சமயம் ஒரு இடத்துல கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கங்கையில குளிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டுருந்தோம். கங்கையில குளிக்கிறதுக்கும் வீட்டில் குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தோம். கங்கையில போய் குளிக்கிறதுக்கும் வீட்டில் குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டோம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, வீட்டில் பக்கெட்டில் வச்சு குளிப்போம், கங்கையில் போய் அப்படி ஒரு சொன்னாங்க, ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம சாதாரணமாக நீராடுவதும் கங்கையில் போய் நீராடுவதும் ரொம்ப விசேஷமானது. கங்கா நதி நம் புற உடலை மட்டுமல்ல அக உடலையும் தூய்மையாகும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் குளிக்கும்போது மேலே உள்ள சரீரத்தை நம்ம தூய்மைப்படுத்துகிறோம், புற உடல் தூய்மையாகுது, அக உடல் மனம் புத்தி அகங்காரம் அது தூய்மையடையும் கங்கையில் போய் குளிக்கிறதுனால. தொடர்ந்து ஒருத்தர் கங்கையில போய் நீராடினா அவருடைய மனமும் புத்தியும் சிந்தனை எல்லாம் தூய்மையாய் அவர் உன்னதமான பக்தர் ஆவார். இது கங்காதேவி பதித்த பாவனி, எல்லா விதமான அனர்த்தங்களையும் அழுக்குகளையும் போகக்கூடியவர். ஆனா அந்த கங்கையில கூட ஒருத்தன் போய் பல முறை குளித்தாதான் புனிதம் அடைவான். ஒரு சாதுவனுடைய ஒரு தூய்மையான பக்தருடைய ஒரு க்ஷணம் அப்படிங்கிற ஒரு நிமிஷம், சாது சங்கே சர்வசாஸ்திரகோ லவ மாத்திர சாது சங்கே சர்வசாத் லவனா வித்தின் செகண்ட் அப்படி சொடக்கு விடுற நேரம், அந்த ஒரு சொடக்கு விடுற நேரத்துல ஒரு பக்தனுடைய சங்கத்துல ஒரு தூய்மையான பக்தருடைய சங்கம் ஒருத்தருக்கு கிடைக்குமானால் அவர் உடனடியாக புனிதமாகி விடுறார். கங்கையில போய் பலமுறை நீராடினாலும் கூட புனிதமடைய தாமதமானாலும் ஒரு தூய்மையான கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தினால உடனடியாக நாம் புனிதமாயிடும். அப்போ இந்த சாதுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போய் அந்த இடத்தையும் அவங்க புனிதப்படுத்துறாங்க. இப்போ நம்மளை மாதிரி உள்ளவங்க போய் புனித நதியை போய் அஸ்தம் பண்ணிட்டு வந்துடும். நாம் எவ்வளோ பாவகாரியங்களை செய்திருக்கோம், நம்ம எவ்வளோ மோசமான செயலாக பண்ணியிருக்கோம்,
புனித நதியில் போய் நம்ம பாவத்தையெல்லாம் தொலைச்சிட்டு வந்துடுறோம். அப்ப இவங்கெல்லாம் சாதுக்கள், தூய்மையான பக்தர்களும் ஆச்சாரியரும் பிரபுபாதர் மாதிரி உள்ளவங்க, ராமானுஜாச்சாரியர் பிரபுபாவுடைய சீடர்கள் அந்த மாதிரி சாதுக்கள்லாம் அந்த புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகும்போது அந்த புனித ஸ்தலங்களையும் அவங்க புனிதப்படுத்திடுறாங்க. அதனால புனித ஸ்தலங்களை விட புனிதமானவங்க, புனித ஸ்தலங்களை காட்டிலும் புனிதமானவங்க பகவானுடைய பக்தர்கள். அதனால ஒரு கிருஷ்ண பக்தருடைய சன பொழுதும் கூட அப்படி சொடக்கு விடுற நேரம் புனிதமாயிடும். அழகான உதாரணம் ஸ்ரீல பிரபுபாதரே நமக்கு அற்புதமான உதாரணம். பிரபுபாதர் ஒரு தீர்த்தம், அவர் ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியர். என்ன பண்ணார், வெளிநாட்டில் போய், வெளிநாட்டு கலாச்சாரம் ரொம்ப மோசமான கலாச்சாரம். அந்த சமயத்தில் பிரபுபாதர் வெளிநாடு போயிருந்த பொழுது அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிருந்தாங்க. ஆனால் பிரபுபாதைய சங்கத்தில் அவங்க அதையெல்லாம் விட்டு புனிதமான பக்தரானாங்க. எப்படி நீராடும் போது தூய்மை அடைகிறாங்களோ அது மாதிரி பிரபுபாவுடைய சங்கம் பிரபுபாருக்கு சேவனம் செய்தது, அவற்றிருந்து கேட்டது, அவரை தரிசனம் செய்தது, பிரபுபாதர் எங்கெல்லாம் போறாரோ யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாம் புனிதமான பக்தர்களானாங்க. ரொம்ப ஒரு மோசமான இடம் பௌரின்னு ஒரு இடம், அமெரிக்கால பௌரின்னு ஒரு இடம். அந்த பௌரி ஒரு நரகம் மாதிரி, எல்லாம் குடிச்சிட்டு போதை வஸ்துக்களும் போட்டுக்கிட்டு நடு ரோட்லயே படுத்துக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு இடம். அப்போ பிரபுபாதர் அவங்களெல்லாம் கடந்துதான் போகணும். அவங்களெல்லாம் கடந்து போய் தன்னுடைய அறையில ஒரு சின்னதா ஒரு கொடோன் மாதிரி ஒரு அறை, அதுல தான் தங்கி இருந்தேன். அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இப்ப இந்த பூமாதேவி பாத்துங்க, பூமி தாய் மாதிரியும் ஆகாசத்தை போலவும் காற்றை போலவும் பிரபுபாதர் அங்கு வாழ்ந்தார். பூமி எந்த மாதிரி வந்து சகிப்புத்தன்மையோட இருக்கும், காற்று எப்படி பற்றில்லாமல் இருக்கும், ஆகாசம் எப்படி எல்லாத்தோடு சம்பந்தம் இருந்தால் அதுலேருந்து விலகி இருக்கோ, அது போல பிரபுபாதர் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்யும்போது அமெரிக்காவில் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது இந்த பூமியை போலையும் காற்றை போலையும் ஆகாசத்தை போலவும் நீரை போலவும் வாழ்ந்தார் பிரபுபாதர். நீர் அப்படி இருக்கே புனிதப்படுத்துது. அது போல பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ அது நீரோடை மாதிரி அவர் தீர்த்தம், அந்த தீர்த்தம் எல்லாம் அப்படியே ஒழுகுது பிரபுபாவுடைய கருணை. பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ யாரையெல்லாம் சந்திச்சாங்களோ அவங்க எல்லாம் புனிதமான பக்தரான. பின்ன அதே போல நம்ம புராணங்கள்ல பார்த்தா நாரத முனிவர், நாரத முனி இப்ப சித்திரகேதுடைய சரித்திரத்துல பார்த்தோம், நாரத முனிவருடைய கருணையினால சித்திரகேது மிக உன்னதமான பக்தரானார். சித்திரகேது மட்டுமல்ல, நாரத முனிவர் எங்கெல்லாம் போறாரோ யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவருடைய உடல் இருந்தவருடைய ஸ்பர்சம் பட்ட, நாரதருடைய உடம்புல இருந்தவருடைய ஸ்பர்சம் பட்டவங்க, அவரை தரிசனம் பண்ணவங்க எல்லாரும் பௌதீகமான குணத்திலும் கலங்கத்திலிருந்து விடுபட்டு மிக உன்னதமான பக்தரான. மிருகாரி, இந்த ரத்னாகர் என்ற வால்மீகி மகரிஷி, பின்பு பிரகலாத் மகாராஜ், துருவ மகாராஜ், எண்ணற்ற பிரியவரதராஜா, பிராச்சினா வர்கிசர், பிரச்சேதர்கள், எண்ணற்ற பக்தர்கள். நாரதர் எங்கெல்லாம் போறாரோ யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்கெல்லாம் மிக உன்னதமான பக்தரானாங்க. பிரபுபாதர் அதே மாதிரி தான், பிரபுபாதர் எங்கெல்லாம் போறாரோ யாரெல்லாம் சந்திக்க அவங்க எப்பவுமே கிருஷ்ணருடைய நினைவுல சதா கிருஷ்ண நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம், ராம ராம், ஹரே ஹரி, சதா கிருஷ்ணநாமத். ஸோ கிருஷ்ணநாமத்தை ஜபித்து கொண்டும் கிருஷ்ணனுடைய திருவடிகளை மனதில் பதித்து கொண்டும் தியானித்து கொண்டும் எப்போவுமே கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணருடைய சிந்தனையில வாழக்கூடிய அந்த தூய்மையான பக்தர்கள், ஒரு தெளிந்த நீர், அவங்க மனது தெளிந்த நீரோடை போல அப்படியே கண்ணாடி மாதிரி கிருஷ்ணரை நமக்கு வெளிக்காங்க அந்த தூய்மையான பக்தர்கள். நாரத முனிவராகட்டும், பிரபுபாதராகட்டும், பக்தி சித்தார்த்த மகாராஜ், பக்தி வினோத் தாக்கூர், ராமானுஜர், இந்த மாதிரி அற்புதமான ஆச்சாரியர்கள், இவங்கெல்லாம் தெளிந்த நீரோடையை போல அப்படி ஸ்படிகம் போல கண்ணாடி போல அப்படியே அழகா அந்த தெளிந்த நீரோடையானது எப்படி அழகா எல்லா விதமான களங்கத்தையும் பூர்த்தி செய்து விடுதோ, அசுத்தத்தை எல்லாம் வந்து சுத்தம் செய்து அந்த அசுத்தத்திலிருந்து தூய்மையா இருக்கும், அசுத்தத்தை எல்லாம் விளக்கி அது எப்பவுமே தூய்மையா இருக்கு. அது போல ஒரு கிருஷ்ண பக்தர் அந்த இந்த ஜன உலகத்தில் இருந்தாலும் அது மூன்று குணத்துக்கும் அப்பாற்பட்டவராகவும் பௌதிக கலங்கத்துக்கும் பௌதிக சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருப்பவராகவும் பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை எப்பொழுதும் மனதில் தியானித்துக் கொண்டிருப்பவன், சதா ஹரிநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த பக்தர்களுடைய சங்கம் உடனடியாக நம்மளை புனிதப்படுத்திவிடும். விதுரரை போல இப்ப பேசும், விதுரரை போல, நாரதரை போல, பிரபுபாதரை போல, ராமானுஜாச்சாரி, இந்த மாதிரி எண்ணற்ற ஆச்சாரியுடைய சரித்திரங்களை பார்க்கலாம். வாழ்க்கையிலே ரொம்ப கடைநிலையானவங்க, கீழ்நிலையானவங்க, ஸ்ரீ சைதன்ய மகாப்பிரிய சகாக்கள் எல்லோரும் எவ்வளோ கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிச்சிருக்காங்க. மனிதர்களே கடைநிலையானவங்க, கீழ்நிலையானவங்க,
யவனர்கள், மிளேச்சர்கள், மனிதர்களே ஒரு எந்த ஒரு தகுதியும் இல்லாம வாழ்ந்தவங்க, ரொம்ப மோசமான பாவகரமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, இவங்க எல்லோரும் மகாபிரபுவுடைய சகாக்களுடைய கருணையினால எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு மிக உன்னதமான பக்தரானாங்க. மகாபிரபு எங்கெல்லாம் விஜயம் பண்ணாருடைய சகாக்கள் எங்கெல்லாம் விஜயம் பண்ணாங்களோ, இந்த தூய்மையான பக்தர்கள் எங்கெல்லாம் விஜயம் செய்யறாங்க, வீரோடை போல கங்கை எப்படி எல்லா பக்கமும் சென்று எல்லா இடத்தையும் புனிதப்படுத்துதோ, அது போல இவங்க மிகவும் தூய்மையானவங்க. ஒவ்வொரு வைஷ்ணவர்களும் ஆச்சாரியர்களும் தூய்மையான பக்தர்கள். அவங்க நீரை போல, அந்த ஆற்று நீரை போல், நதியோட நீரை போல, ஒரு தண்ணீரை போல அவங்க தூய்மையானவங்க. அவங்களுடைய சம்பத்து சங்கம் அவருடைய சம்பந்தம் நம்மையும் தூய்மைப்படுத்தி விடும். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சாதுக்களுடைய சங்கத்தை நாம் எடுத்துக்கொள்றோமோ, இது ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு, இது பெரும் பாக்கியம். கலியுகத்தில் சாதுக்களை காண்பது, அதுவும் கலியுகத்தில் உண்மையான சாதுக்களை காண்பது அரிது. ஏன்னா சாதுக்கள்ங்கிற பேர்வையில் போர்வையில் நிறைய சாக்கடையும் ஓடிக்கிட்டு இருக்கு. கலியுகத்தில் சாதுக்கள்ங்கிற போர்வையில் சாக்கடை இருக்கு, நம்ம தெரியாப்ப அதில் விழுந்துடக்கூடாது, அப்போ மேலும் நம்ம அசுத்தமாயிடுவோம். ஆனால் ஒரு உண்மையான சாதுவை கலியுகத்தில் பார்க்கறது ரொம்ப அபூர்வமானது. அது ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அந்த உண்மையான பக்தர்கள், சாதுக்கள், தீர்த்தம் போல. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, அந்த இடத்தையே அவங்க வைகுந்தமா மாத்திடுவாங்க. பிருந்தாவனம், பிரபுபாதர் பிருந்தாவனத்திலிருந்து போய் உலகம் முழுவதும் பிருந்தாவன சூழ்நிலை உருவாக்கிட்டார். பிரபுபாதர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க எல்லோரும் மிக உன்னதமான பக்தரானாங்க. அப்போ ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு ஒரு வைஷ்ணவர், ஒரு சாது தண்ணீரை போல கலங்கம் இல்லாதவராகவும் எல்லோருக்கும் கருணை காட்டக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று இந்த நாலாவது குரு மூலமா நம்ம கற்றுக்கொண்டது. அவதூத பிராமணா ரொம்ப அழகா இந்த விஷயங்களை வந்து யது மகாராஜிட்ட சொன்னாங்க. கிருஷ்ணரும் அழகா இதை வந்து உத்தவர்கிட்ட சொல்றாரு. இந்த சம்பாஷணிகளாம் நடந்ததுனாலதான் நம்மள மாதிரி ஜீவன்கள் விடுபடுவதற்கு ஒரு பெரும் பாக்கியம். ஸ்ரீமத் பாகவதம், பிரபுபாவுடைய மொழிபெயர்ப்பாவுடைய விளக்கங்கள், இதெல்லாம் நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.